அவ்வளோ மீடியா கிரிக்டிவ் ஃபார் யூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னத்தில் எஸ் சின்னத்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் ஐபிஎல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயின் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் சிஎஸ்கேல யார் அப்படின்னா தோனி அண்ட் சின்னத்தலை தான் ஓகே ரொம்ப கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் எயிட்டில் ஆரம்பிச்ச அந்த ஜேர்னி போன வருஷம் வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்துக்கிட்டு தான் வந்து இருந்திருக்கு ஓகே நிறையா ரன் அடிச்சிருக்காருங்க ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் ஐபிஎல் ரன்ஸ் வந்து இருக்குது ஸோ நிறையா மேட்சஸ் சிங்கிள் ஹேண்டரடாக வின் பண்ணி கொடுத்துருக்காரு சிஎஸ்கேக்காக நிறையா பண்ணியிருக்காரு இதெல்லாம் ஓகே ஏன் அவரை ரீடைன் பண்ணலைங்கிற ஒரு கேள்வி வந்து கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடியன்ஸ் மத்தியில இருக்கும் குறிப்பாக ரெய்னா ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கரமாக இந்த கொஸ்டின் இருக்கும் ஒன்றும் இல்லைங்க இப்போ வந்து அவரோட ரீடைன்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு போகணும் இல்லைங்களேன் கண்டிப்பாக வந்து ஒரு ஆறு கோடி அப்படிங்கிற மாதிரி அதுதான் மினிமமாவே கொடுக்குற மாதிரி இருக்கும் பட் ஆனால் ருத்ராஜய் குவாட் மாதிரி ஒரு பிளேயர் இருக்காரு அவர் நீங்கள் இப்போ போயிட்டு ஆக்ஷனில் விட்டு எடுக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறீங்கன்னா முடியாது ஏன்னா அவர் கரண்ட்டாக பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு ஓகே அவரெல்லாம் கொண்டு போயிட்டு கொண்டு போயிடுவாங்க பதிமூணு பதினாலு கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ அதனால் வந்து என்னென்னா அதோடையும் ஃபியூச்சர் கண்டிப்பாக பார்க்குறாங்க எல்லா டீமுமே ஃபியூச்சர் பார்க்குறாங்க ரீசன் டைம்ஸில் ரெய்னா பெருசாக ஃபார்மில் இல்லை ஸோ இது மாதிரி சில பல விஷயங்களை வச்சு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ரெய்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரை வந்து கழட்டி விட்டுருக்காங்க பட் இருந்தாலுமே ராபின் உத்தப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா கண்டிப்பாக ரெய்னாவை மெகா ஆக்ஷனில் சிஎஸ்கே ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நடக்கும் அதே மாதிரி ரெய்னா சிஎஸ்கேக்கு வருவார் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ரெய்னாவுக்கு எல்லாருமே வந்து போயிட்டு பெருசாக பிட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் பண்ண மாட்டாங்க ங்கிறது என்னோட ஒரு கருத்து மேக்ஸிமம் ஒரு ரெண்டு கோடி பேஸ் ப்ரைஸாக வச்சு அவர் அவரோட இதை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஆறுலேருந்து எட்டு கோடிக்குள்ளே அவரோட பர்ஸ் இது வந்து முடிஞ்சிடும் ஓகேவா அது அதுக்கு மேலே வந்து யாரும் பண்ண மாட்டாங்க ஏன்னா ரீசன்ட் டைம்ஸில் பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க மூணு வருஷமாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கலாம் லக்னோக்கு எடுத்து கேப்டனாக போடுவாங்க அகமதாபாத்துக்கு எடுத்து கேப்டனாக போடுவாங்கன்ட்டு அந்த கேட்டகிரிலலாம் ரெய்னா இப்போ இல்லைங்க ஏன்னா கிட்டத்தட்ட வந்து அவர் டூ தௌசண்ட் எயிட்டீனில் இந்தியா ஆனார் இப்போ இந்தியன் பிளேயரும் கிடையாது கொஞ்சம் நம்ம ப்ராடாக யோசிச்சு பார்க்கணும் ஓகே ஆனால் அவர் சிஎஸ்கேல திருப்பி வந்துடுவார் அதில் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஏன்னா சிஎஸ்கே ஒரு ஃபேமிலிங்கிறது டெஃபினெட்லி தெரியும் ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கேல திருப்பி ஆக்ஷனில் எடுத்து வச்சுப்பாங்க அண்ட் விளையாட கூட விடுவாங்க மேபி அந்த பொசிஷன் அவருக்கு தானே அவரை கூட இறக்கி விடுவாங்க அதில் நோ 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 டவுட் ஓகேவா ஸோ அதனால் வந்து ரெய்னா வந்து இப்போ ரீட்டைன் பண்ண படலை அதனால் நிறையா பேர் வந்து சிஎஸ்கேவை திட்டிகிட்டுலாம் இருக்காங்க பட் நம்ம சில விஷயங்களோட ஒத்து போகணும் அதுதான் உண்மை இப்போ யாராக இருந்தாலுமே ரீட்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க பட் ஆனால் ஆக்ஷனில் எடுப்பாங்கங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கவுன்பாஸில் ஒன் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் Subscribe to CricTV for you.